வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு, நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் மீட் பண்ணி. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு இந்த கோவிட் லாக்டவுனுக்கு அப்புறம். சென்ற ஒரு 10 நாளுக்கு முன்பு ரஜயன் மூவிஸோட எஃப்ஐஆர் படம், விஷ்ணு விஷால் நடித்த எஃப்ஐஆர் சக்ஸஸ் மீட்க்கு அந்த நிகழ்ச்சி கூட என்னால் வர முடியல. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய படம் இன்றைக்கி தான் பூஜை போட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணோம் மாமன்னன் சேலமில். முதல் நாளே கட் அடிச்சுட்டு மாரி சார் பர்மிஷன் வாங்கிட்டு, சார் அந்த படத்துக்கு நான் போயே ஆகணும் சார், எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப பெரிய படம், கண்டிப்பாக எனக்கு ஒரு ஹாஃப் டே லீவ் கொடுங்க சார்னு சொல்லிட்டு முதல் நாளே கட் அடிச்சிட்டேன். அது வந்து சொல்லிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு காலைல ஷூட்டிங் வந்தாகணும் அப்படின்ட்டாரு. இப்போ எனக்கு 8:30 ஃப்ளைட்டு, அதனால தான் நான் வந்து எல்லாத்தையும் பெர்மிஷன் வாங்கிட்டு முதல்ல இந்த படக்குழுவினருக்கு நன்றி, வந்திருந்த பத்திரிகையாளருக்கு நன்றி. வம்சி அவர் வந்து இந்த படத்தை வந்து ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு எனக்கு போட்டு காட்டினார். 3.5 மணி நேரம் ஓடிச்சப்போ அந்த படம் நான் பார்க்கும்போது 3.5 மணி நேரம் படம் படம் பார்த்துட்டே இருக்கிறேன். ஒரு ஒரு ஷார்ட்டும் அதான் மனோஜ் பேசுனதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு அப்படின்னு. ஒரு ஒரு ஃப்ரேமையும் வந்து ரசித்து கிட்டத்தட்ட நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் மாதிரி தான் படம் முழுக்கவே அவ்வளோ ரசித்து மனோஜ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு அந்த ப்ரொடியூசர்ஸ் மனோஜ் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரொடியூசர் கிடைக்கிறது கொடுத்து வச்சுருக்கணும். பட்ஜெட்லாம் கண்டிப்பாக பார்க்கவே இல்லை அவர் சொன்னது அந்த அத்தனையுமே உண்மை. ஏன்னா ஸ்க்ரீனில் வந்து பிரபாஸ் சார் பூஜா ஹெக்டேவும் லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சீன்ஸ் போயிட்டே இருக்குது. ஆனால் நான் வந்து பின்னாடி லொக்கேஷன் இது எந்த இடங்க, இது எங்கெங்க இருக்குது, இந்த இடம் இந்த இடம் எங்கே எங்கே இருக்குது, வந்து யூகேக்கு போயிருக்கோம், நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம், பட் இது எங்கே இந்த லொக்கேஷன் எங்கே எடுத்துங்க, இது எங்கே எடுத்தீங்க அப்படின்னு தான் நான் வந்து வம்சிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ இன்ஃபேக்ட் டிஐ கூட பண்ணலை. அப்புறம் வம்சி சொன்னால் நான் டிஐ ஸ்டார்ட் பண்ணலைங்க அப்படின்னு. ரொம்ப பிரபாஸ் சார் உங்களோட மிகப்பெரிய ஃபேன், பாகுபலிக்கு முன்னாடியே உங்களுடைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாகுபலிக்கு அப்புறம் என்டையர் தமிழ்நாடுக்கே நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகிட்டீங்க. எல்லா அப்புறம் அதுக்கப்புறம் சாவோ எல்லா படத்துலையும் பறந்து பறந்து அடிப்பார். இந்த படத்தில் பறந்து பறந்து காதல் பண்ணி லவ் பண்ணியிருக்கிறாரு. ட்ரெயினில் ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் ஒன்று இருக்குது, ரொம்ப ரசித்து பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பூஜா ஹெக்டே ஏற்கனவே குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்காங்க, அரபி குத்து இல்லை, இங்கே போனாலும் அரபி குத்து தான். அண்ட் கங்க்ராட்ஸ் சத்யராஜ் சார், இந்த படத்தில் நீங்கள் எப்படி நடிச்சிங்க? கார்த்தி சொன்ன மாதிரி தான், கைரேகையில் எனக்கும் நம்பிக்கை, கைரேகையில் எனக்கும் நம்பிக்கை கிடையாது. அவர் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. வாழ்த்துக்கள் சார், கார்த்தி வாழ்த்துக்கள். மனோஜ் நீங்கள் தான் பிரபாஸ் சார் இந்த படத்தோட ஹீரோனா, நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ. சிபி வந்ததுக்கு இந்த எங்கள் டீமை வாழ்த்ததுக்கு நன்றி. டைரக்டர் திரு ராதாகிருஷ்ணன் ரொம்ப நல்லா ஒரு நல்ல லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர், நான் கூட பிரபாஸ் சார் படத்தில் ஆக்ஷன் இல்லாமல் போயிடுமோ அப்படின்ட்டு கொஞ்சம் என்னடா பிரபாஸ் சார் இருக்காரு ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு, பட் லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு ஒரு கடலில் ஒரு எபிசோட் இருக்குது, ரொம்ப நல்லா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதை ரொம்ப அழகாக கன்சீவ் பண்ணியிருக்காரு டைரக்டர், அவருக்கு வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் பிரமோத் அண்ட் ஜஸ்டின், அப்புறம் இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸ், அத்தனை பேருக்கும் நன்றி. யார் பேரே உள்ளிட்டு தான் மன்னிச்சிருங்க, நான் வந்து இப்போ அவசரமாக கிளம்புறேன். ஸோ என்னோடய டீம் இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. மார்ச் 11ஆம் தேதி ரெட்ஜைன் மூவிஸ் ரிலீஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 175 ஸ்க்ரீன்ஸில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறோம். மீண்டும் நன்றி, வணக்கம். நிக்கில் சட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கட்டடிச்சுட்டு வந்ததுக்கு நாங்கள் தான் சார் உங்களுக்கு நன்றி சொல்லணும்.